ஒரு குதிரை ஒரு குதிரை ஒருத்தர் இருக்கார் அந்த குதிரைக்கு பின்னாடி பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி கழுத்தில் கட்டி நிறைய சுமையை இது பண்ணுவாள் அதாவது அந்த க கம்பெனி சாமானங்கள்லாம் வைப்பா அதுக்கப்புறம் அந்த குதிரை வந்து அந்த வண்டியில் தள்ளிட்டு போகும் இது வழக்கமாக வச்சுன்னு இருக்கார் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் அந்த கம்பெனிக்காரர் இவருக்கு ரொம்ப காசு கஷ்டம் ரொம்ப காசு கஷ்டம் ரொம்ப காசு போது அவர் என்ன சொல்கிறார் பரி இப்போது இதில் சாமானை தடுக்கியாச்சு இன்னும் தான் இருக்குது அதை வந்து இன்னும் ஏற்றிக்கோ நீ போய் அந்த குதிரையை போய் கொஞ்சம் இடத்துல போய் சேர்த்திடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார் காசை பார்க்குறார் காசு இவருக்கு தேவை ஆனால் அவர் சொல்கிறார் நோ என்னால் முடியாது அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்கிறார் எப்போ உனக்கு காசு தேவைன்னு நீ கேட்டேயில்லை வேணால் இதை ஏற்றிட்டு போ இன்னொரு தடவெல்லாம் வந்து திருப்பி செகண்ட் ட்ரிப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரே ட்ரிப்பு இதை ஏற்றிட்டு போய் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படிங்கிறார் இல்லை முடியவே முடியாதுங்கிறார் ஏன் முடியாது ஏன் முடியாது அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை என் குழ என்னுடைய குழந்தை இது இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் சுமக்க முடியும் யார் குதிரையை பார்த்து சொல்கிறேன் இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் சுமக்க முடியும் இதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஏப்பா கொஞ்சம் தான் அவருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சால் என்ன ஆகுது அப்படின்னா நான் இன்றைக்கி நீ காசுக்கு பார்த்துருவேன் ஆனால் நான் அதோடைய வழியை பார்க்குறேன் அதனால் முடியவே முடியாது ஏன் நீ இத்தனை சாட்டையை வச்சு அடிக்கிற அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஒன்னே அவர் சொல்கிறார் நான் அடிக்கலை அடிக்கிற மாதிரி காண்பிக்கிறேன் காலை வச்சு புஷ் பண்ணுறாது இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை பாருங்கள் இந்த ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சின்ன வயசில் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய குரு நமக்கு நிறையா விஷயத்தில் நம்மளை வந்து அடித்தோ இல்லை திட்டியோ இல்லை பேசியோ சரி என்னை இப்படி வளர்த்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கோன்னா அது மட்டும்தான் நமக்கு காரணமாக இருந்துருக்கும் அவர்கள் அடிக்கவில்லை அடிக்கிற மாதிரி சில பாவனைகளை காண்பிச்சிருக்காங்க திட்டலை திட்டலை மாதிரி பாவத்தை காண்பிச்சிருக்காங்க இது அத்தனை விஷயம் நம்மளுடைய நல்லதுக்கு தான் அதுதான் நம்ம வாழ்க்கையில் இறைவன் நம்மளை ஷேப் பண்ணுறார் இந்த ஷேப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுற மாதிரி நம்மளை காண்பிக்கிறார் பின்னாடி அதை அடைஞ்சிருவோம் சக்ஸஸை வந்துடும் ஆக கவலையே படாதீங்க சக்ஸஸ் என்பது இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வேணும் அதைத்தான் இறைவன் பண்ணுறார் எப்படி அந்த குதிரையை ஓட்டக்கூடிய அந்த மனிதருக்கு அந்த அதோடைய குழந்தைக்கு இதுக்கு மேலே வெயிட் வைக்கக்கூடாது கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் எப்படி சொன்னானோ அதே போன்று தான் நம்ம மேலே பெரிய பாரத்தில்லாம் இறைவன் வைக்க மாட்டார் ஏதோ ஒரு வகையில் இது இதனோட அனுபவம் நிறையா பேர்த்தோட அனுபவம் பார்க்குற உங்களுடைய அனுபவம்